ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் யூனிட் 1, ஃப்ளூயிட் பவர் பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் பார்ட் 3 வீடியோ. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட் வரும், அது இல்லாமல் மற்ற சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட் வரும். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பவர். ஸோ அந்த ஃப்ளூயிட் பவர்னால் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்பேக்டான ஒரு டிசைன். ஃப்ளூயிட் பவர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய லிங்கேஜஸ் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் மெக்கானிக்கல் லிங்கேஜஸ் கியர்ஸ் கேம்ஸ் அப்புறம் லிவர்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாக இருக்கிற மாதிரியான சிஸ்டம் வரும். ஸோ இதில் வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிடாக வந்து லூப்ரிகேஷன் ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறதுனால இதில் வியர் அண்ட் டியர் வந்து ரொம்பவே வந்து மூவ்மெண்ட்னால வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு இதோட ஆயில் யூசேஜ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா, அந்த குஷனிங் எஃபெக்ட் வந்து தந்து அதில் சடனாக வரக்கூடிய லோடெல்லாம் வந்து அந்த ரோட்னால் கிடைக்கக்கூடிய ஷாக் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதோட காம்போனன்ட்ஸோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் ஆயில் வந்து இன்கம்ப்ரசிபிள் ஆயில், அதாவது அதில் வந்து நம்மளால் வந்து அதுக்கு அதிகபட்சமான அழுத்தம் வந்து கொடுக்க முடியாது, கொடுத்து அதை வந்து ஆயிலை வந்து நசுக்க முடியாது. ஸோ அது மாதிரியான லிக்விட் அப்படின்னால இது ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ இதனால் வந்து இதில் பிளாக் லேஷ் வந்து நம்ம மெக்கானிக்கல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற லிங்கேஜஸில் யூஸ் பண்ணுற பிளாக் லேஷ் மாதிரி வந்து இதில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. பிளாக் லேஷ் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு கியர் இருக்குது அப்படின்னும்போது அது தொடர்ந்து ஒர்க் ஆகி கியர் டீத்தோ ஏதோ ஒன்று தேஞ்சிடுச்சு அப்படின்னா ஸ்லிப் ஆகி அடுத்த டீத்தில் வந்து உட்காரும். ஸோ இது மாதிரி பண்ணுறது ஸ்லிப்பேஜ்லாம் வந்து இந்த ஹைட்ராலிக் சிஸ்டமில் இருக்காது, அதுதான் வந்து பேக் லேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல். இதில் வந்து ஸ்பீட் கண்ட்ரோலை வந்து நம்ம ஈஸியாக வந்து மாற்றலாம். எப்படின்னா, அதோட ஃப்ளூயிடோட ஃப்ளோ வந்து அந்த ஃப்ளோயும் ப்ரெஷரையும் நம்ம வேரி பண்ணுறது மூலமாக இங்கே ஸ்பீடை வந்து நம்மளால் வேரி பண்ண முடியும் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை ஃப்ளெக்சிபிள் லொக்கேஷனில் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே தான் பயன்படுத்தலாம், அங்கே பயன்படுத்த முடியாது அப்படிலாம் கிடையாதுங்க. இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது ட்ராபேக்ஸ். இந்த ஃப்ளூயிட் போகிறனால என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்து அந்த பைப்லைன்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஹை ப்ரெஷரில் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால லீக்கேஜஸ் வந்து கண்டிப்பாக அதில் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த லீக்கேஜஸ்னால என்ன ஆகணும்னா, அந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிடில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ஆயிலில் அந்த லீக்கேஜஸ் இருக்கிறதுனால அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதில் யூஸ் பண்ணுற ஆயிலோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சிஸ்டம் வந்து அதனால் வந்து காஸ்ட் ஜாஸ்தியாகுது. ஸோ இந்த ஹைட்ராலிக் ஆயிலோட சீல்ஸு கேஸ்கெட்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மாற்றணும், இல்லைனா வந்து அது அந்த ப்ரெஷர்னால் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதை ஃப்ரீக்வெண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக அதை நம்ம தவிர்க்கலாம். இந்த லீக்கேஜஸ்னால் வந்து அந்த மிஷின் மேலே வந்து டெபாசிட் ஆகிற டர்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆயில் தொடர்ந்து அது மேலே லீக் இருக்கிறதுனால வெளியிருந்து வர டஸ்ட்லாம் அது மேலே போட்டு அந்த மெக்கானிசம் பார்க்குறதுக்கு ரொம்ப அக்லியாக வந்து நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டாபிக் ஃப்ளூயிட் பவர் பம்ப்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் பம்ப்ஸ் அதாவது ஹைட்ராலிக் பம்ப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹைட்ராலிக் பம்ப்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு டிவைஸ். ஸோ இந்த பம்ப் என்னால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஃப்ளூயிடை ப்ரெஷராக ஃப்ளோ பண்ண முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு ஒர்க் நடக்கிறதுக்காக. ஸோ இதுதான் வந்து ஹைட்ராலிக் பம்ப்ஸோட முக்கியமான விஷயம். ஸோ ஹைட்ராலிக் பம்ப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப், இன்னொன்று வந்து நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். ஸோ பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணணும் பண்ண முடியும், அதே சமயம் வந்து அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ஹைட்ராலிக் சிஸ்டமில் இருக்கிற ஃப்ளூயிடை வந்து அதோட ஃப்ளூயிடோட ப்ரெஷரை இன்க்ரீஸும் பண்ண முடியும், அதை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும், அது வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். ஸோ அந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பில் வந்து டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்னு பார்த்திங்கன்னா, ரோட்டரி பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ஸோ இது ரெண்டு டைப் தான் இருக்குது. ஸோ ரோட்டரி பம்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டரி மோஷன் கொடுக்கக்கூடிய பம்பை வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டரி பம்ப் சொல்லுவோம். இது ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை கொடுக்கக்கூடிய பம்பை வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்புன்னு சொல்லுவோம்.
ஸோ இப்போ நீங்கள் இமேஜில் தெரியக்கூடிய ரெண்டு இமேஜையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கு வந்து ரோட்டரி பம்ப், ரெண்டாவது கொடுத்துருக்கு வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இப்போது நம்ம இந்த ரோட்டரி பம்ப் பார்த்திங்கன்னா ஆயில் கேன்ஸு, அந்த பெட்ரோல் கேன், டீசல் கேன்ஸ்லேருந்து ஆயிலை வெளியெடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ரேஷன் ஷாப்பில் இந்த பெட்ரோல் பங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க, அந்த ஆயில் கேன்ஸ்லாம். ஸோ இப்போ அந்த லிவரை பிடிச்சி நம்ம தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆயிலை பம்ப் பண்ணி வெளியே தள்ளும். ஸோ இது வந்து ரோட்டரி மோஷனில் மூலமாக வந்து பம்ப் பண்ணுறதுனால இதை வந்து ரோட்டரி பம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இந்த ஹேண்ட் பம்பையும் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ வாட்டர் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம வந்து பம்ப் பண்ணும்போது என்னங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெசிப்ரோகேட்டிங் ஆக்ஷன் வந்து உள்ளே ஏற்படும். ஸோ டூ அண்ட் ஃப்ளோ ஆக்ஷன் ஏற்பட்டு பம்ப் அந்த வாட்டரை சக் பண்ணி வெளியே அனுப்புவோம். ஸோ இதுதான் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப்ஸ். நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ் பம்ப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாது, ஆனால் அந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ அதுதான் வந்து நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். ஸோ நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃப்யூகல் பம்ப், ஆக்சியல் ஃப்ளோ பம்ப், ரேடியல் ஃப்ளோ பம்ப். ஸோ இந்த மூணு டைப் தான் இருக்குது. சென்ட்ரிஃப்யூகல் பம்ப் அப்படின்னா வந்து நீங்கள் கீழே இருக்க இமேஜ் பார்த்தா தெரியும், நம்ம நார்மலாக வந்து தண்ணிக்கு யூஸ் பண்ணுற மோட்டர், வீட்டில் யூஸ் பண்ணுற மோட்டர்ஸ் வந்து தான் சென்ட்ரிஃப்யூகல் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சியல் ஃப்ளோ பம்ப் அப்படின்றது வந்து நம்ம டர்பைன் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதை வந்து ஆக்சியல் ஃப்ளோ பம்ப் சொல்லுவோம். ரேடியல் ஃப்ளோ பம்ப் அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இதில் வந்து என்னென்னா சென்டர் போர்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஆயில் வந்து அந்த வாட்டர் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ரேடியல் ஃப்ளோ பம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரோட்டரி பம்ப். ஸோ ரோட்டரி பம்பில் நம்ம என்னென்ன டைப்ஸ், அதாவது பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பில் வந்து ரோட்டரி பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் பார்த்திங்க இல்லையா. ஸோ அதில் ரோட்டரி பம்போட டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோட்டரி பம்போட டைப்ஸ் பார்த்திங்கன்னா கியர் பம்ப், வேன் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் பம்ப் தான் இருக்குது. இதே ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் பார்த்திங்கன்னா ஆக்சியல் பிஸ்டன் பம்ப், ரேடியல் பிஸ்டன் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்துட்டுருக்கக்கூடிய ஃபஸ்ட் இமேஜ் தான் வந்து கியர் பம்ப். ஸோ ஒரு பம்போட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கியர் அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கியர் அட்டாச்மெண்ட்டு தான் வந்து அந்த ஆயிலை வந்து அந்த ஆயிலையோ இல்லை அந்த லிக்விடை வந்து ஹைட்ராலிக் லிக்விடை வந்து ஃப்ளூயிடை வந்து ப்ரெஷர் பண்ணி வெளியே அனுப்பக்கூடியது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்க இமேஜ் பார்த்திங்கன்னா ஒரு வேன் பம்ப். இந்த வேன் பம்பில் இருக்கிற பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட், இந்த எக்ஸன்ட்ரிக் சர்க்கிள் மூலமாக இருக்கிற பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் மூலமாக வந்து பம்ப் வந்து ஒர்க் ஆகி சக் அந்த ஃப்ளூயிடை வந்து சக் பண்ணி வெளியே ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி அனுப்புவோம். ஸோ ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணும், அதே சமயம் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணும். ஸோ இது வந்து இந்த ரெண்டு பம்பும் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சியல் பிஸ்டன் பம்ப் அப்படின்றது இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சியலில் வந்து ஒரு ஆக்சியல் ராடில் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் நிறைய பிஸ்டன்ஸ் வந்துருக்கும். ஸோ அது வந்து ஜிக்ஸாக்காக இருக்க ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிஸ்டன் வந்து அந்த ஆக்சியல் ராடு வந்து ரன் ஆகுச்சுன்னா இந்த பிஸ்டன்ஸ் வந்து டூ அண்ட் ஃப்ளோ மோஷனில் ஒர்க் ஆகி பம்ப் பண்ணி அந்த ஃப்ளூயிடை வந்து வெளியே அனுப்போம். ஸோ இதை வந்து ஆக்சியல் பிஸ்டன் பம்ப் சொல்லுவாங்க. இது வந்து ரேடியல் பிஸ்டன் பம்ப். இந்த ரேடியல் பிஸ்டன் பம்ப் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சென்டர் ராட்லேருந்து பிஸ்டன்ஸ் வந்து டோன் ஃப்ளோ மோஷனில் வந்து வெளியே சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரேடியல் ஃப்ளோ பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கியர் பம்ப். ஸோ கியர் பம்பில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, ஸோ கியர் பம்ப்ஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் கியர் பம்ப், இன்டர்னல் கியர் பம்ப், லோ பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் பம்ப்ஸ் தான் வந்து கியர் பம்பில் வந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் கியர் பம்ப், அதாவது அந்த கியர்ஸ் வந்து வெளிப்பக்கமாக இருக்கும். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் அந்த ரெண்டு கியருக்கு நடுவில் மேலே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் தெரியும். அந்த கேப்பில் வந்து அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த வாட்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, லிக்விட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக உதவும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்னல் கியர் பம்ப். இன்டர்னல் கியர் பம்பில் பார்த்திங்கன்னா ஒரு கியருக்கு உள்ளே இன்னொரு கியர் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு க்ரெசன்ட் போர்ஷன் வந்து இருக்க பார்த்துருக்குவீங்க. ஸோ இப்போது அந்த கியர் ரெண்டு கியர் வந்து அவுட்டர் கியர் ரிங் கியர் வந்து சுற்றுறதுனால உள்ளே இருக்க இன்னர் கியர் சுற்றும், இந்த க்ரசன்ட் வந்து சுற்றாது. ஸோ அப்படி சுற்றும்போது என்னாகன்னா உள்ளே வந்து அந்த லிக்விடோட ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இன்க்ரீஸ் பண்ணும், அதே சமயம் லிக்விடை வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோ பம்ப். லோ பம்பில் பார்த்திங்கன்னா அதே நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸ்டர்னல் கியர் பம்ப் மாதிரியே தான், அந்த கியர்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா லோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்க்க வந்து அந்த ஃபேன் மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்கும். ஸோ அந்த கியர்ஸுக்கு பதிலாக தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு லோபுக்குள்ள நடுவில் வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகி நம்மளுக்கு லிக்விடை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி வெளியே அனுப்போம். ஸோ இதுதான் வந்து லோ பம்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வேன் பம்ப். வேன் பம்பில் வந்து ஆக்சியல் பிஸ்டன் பம்ப்,
ரேடியல் பிஸ்டன் பம்ப் சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் பம்ப் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம இமேஜில் பார்த்தது தான் டைப்ஸில். ஸோ இதுதான் வந்து ஆக்சியல் பிஸ்டன் பம்ப், இது ரேடியல் பிஸ்டன் பம்ப். ஆக்சியல் பிஸ்டன் பம்பில் ஆக்சியல் ராட்லேருந்து நம்மளுக்கு பிஸ்டன் பம்ப் வந்து ஹரிசான்டலாக இருக்கும். ரேடியல் பிஸ்டன் பம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸில் வந்து மூணு இல்லை மூணு அதுக்கேற்ற மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து பிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக ஒர்க் ஆகிறது வந்து ரேடியல் பிஸ்டன் பம்ப் சொல்லுவாங்க. ஆக்சியல் பிஸ்டன் பம்ப்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் ஆக்சியல் பிஸ்டன் பம்ப், பென்ட் ஆக்சியல் பிஸ்டன் பம்ப்ஸ். ஸோ இன்லைன் ஆக்சியல் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். பென்ட் பிஸ்டன் பம்ப்னா அது இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ நம்மளுக்கு ஒரே இன்லைனில் இருக்க ஆக்சிஸ் ஆக்சியல் ராடில் இருக்கிற அதே பிஸ்டன்ஸ் வந்து ஒரு இன்க்ளைன்டு போர்ஷனில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்மளுக்கு ஆக்சியல் ராட் வந்து வெர்டிக்கலாக சுற்றும், ஆனால் பிஸ்டன்ஸ் வந்து இன்க்ளைண்டாக ஒர்க் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணுறது தான் வந்து பென்ட் ஆக்சியல் டைப் பிஸ்டன் பம்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.